ஒரு ஃபோட்டோகிராஃபரை உங்களோட இவெண்ட்ஸுக்கு நீங்கள் புக் பண்ணும்போது சில கேள்விஸை நீங்கள் அஸ் அ கிளைண்ட் ஒரு கஸ்டமராக கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அது என்னென்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோஸோட ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்கள் ஃபோட்டோகிராஃபி கெரியரில் இது வரைக்கும் எத்தனை வெட்டிங்ஸ் ஷூட் பண்ணியிருக்கீங்க, எங்களோட இவெண்ட் டேட்டில் எங்கள் இவெண்ட் இல்லைன்னா வேறு எத்தனை இவெண்ட்ஸ் உங்களுக்கு புக் ஆகியிருக்கும், இப்போ எங்களோட இவெண்ட் நடக்க போகிற அந்த வென்யூவில் இதுக்கு முன்னே எத்தனை இவெண்ட்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க, என்னோடய இவெண்ட்டில் சர்ட்டன் சர்ட்டன் விஷயத்த இன்னமும் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டென்ஷன் கொடுத்து எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் முடியுமா, நீங்கள் எனக்கு கோட் பண்ணுற பேக்கேஜில் இத்தனை மணி நேரம் மட்டும்தான் நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினச்ச லிமிட்டேஷன்ஸ் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா ஈச் எக்ஸ்ட்ரா 1 hour உங்களோட கொட்டேஷன் எவ்வளோ, எங்களோட இவெண்ட்டுக்கு நீங்கள் ஷூட் பண்ண வரும்போது எத்தனை ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்களோட சேர்ந்து வருவாங்க, நீங்கள் ஒண்டியா இல்லை ரெண்டு பேரா இல்லை மூணு பேரா, என்னோட இந்த வெட்டிங்க்கு நான் ஏறக்குறைய எத்தனை ஃபோட்டோஸ் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து, லிமிட்டடா இல்லை அன்லிமிட்டடா, அன்லிமிட்டட்னா அதுக்கே என்னாச்சும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா, எங்கள் இவெண்ட்டில் நீங்கள் ஷூட் பண்ண போகிற ஃபோட்டோஸில் எடிட்டட் ஃபோட்டோஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கா, அதாவது இத்தனை ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் எடிட் பண்ண, மற்ற எல்லாத்தையும் நான் நேச்சுரலாக அப்படி விட்டுருவேன்னு சொல்லி, எடிட்டட்னா ஃபேஸ் ரீடச் பண்ணுறது, ஃபேஸில் பிளாக் டாட்ஸ் எடுக்கிறது, அந்த ஃபேஸ் ஸ்மூத்தனிங் இஃபெக்ட் கொடுக்கறது, ட்ரெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ கலர் கொரெக்ஷன்ஸோ அந்த மாதிரி இருந்தாச்சும், எங்கள் இவெண்ட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் ஆல்பமில் கொடுத்தாலும் ஒரு சாஃப்ட் காப்பியாக பென் டிரைவ்லையோ ஒரு சிடியிலையோ எனக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் கிடைக்குமா, எங்கள் இவெண்ட்டில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸுக்கான காப்பி ரைட் அப்படின்றது வந்து யாருக்கு சொந்தமாகும், ஃபோட்டோகிராஃபரான உங்களுக்கா இல்லை உங்களை ஹையர் பண்ண கிளைண்ட்ஸான எங்களுக்கா, அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸஸ்க்காக எங்களோட இவெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, எங்கள் இவெண்ட்டுக்கு வரும்போது நீங்களோ உங்கள் டீம் மெம்பர்ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ண போகிறீங்க, இஃப் இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனா உங்களால் எங்கள் இவெண்ட்டை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியலன்னா அதுக்காக என்ன பேக்கப் பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, எங்களோட இவெண்ட் டேட்டில் ஃபோட்டோகிராஃபராக நாங்கள் உங்களை ஹையர் பண்ணி அந்த டேட்டை உங்களோட லாக் பண்ணுறதுக்கு டிபாசிட் அமௌண்ட்டாக எவ்வளோ நாங்கள் எங்கள் டோட்டல் அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணணும் உங்களுக்கு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக, இன்கேஸ் எங்களோட இவெண்ட் தள்ளி போனாலோ இல்லை கேன்சல் ஆனாலோ கேன்சலேஷன் பிளான் அப்படின்னு ஒன்று உங்ககிட்ட இருக்கா, ஃபாலோ அஸ் ஆன் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம், சப்ஸ்கிரைப் சாய் மெகா ஃபோட்டோகிராஃபி ஆன் யூடியூப்.